ஹாய் விவாஸ், வெல்கம் டு சாஸ் என்டர்டைன்மெண்ட். நான் தான் உங்கள் ஆதித்யா பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் யூடியூப்பில் 5 வேறு லெவல் ட்ரிக்ஸை வந்து பார்க்க போகிறோம். இது மொத்தமாகவே நம்ம 2020க்கான ட்ரிக்ஸு. ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ இந்த 5 ட்ரிக்கில் உங்களுக்கு எந்த ட்ரிக் ரொம்ப பிடிச்ச ட்ரிக்கோ அதை நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோவை மறக்காமல் முழுசாக பாருங்கள். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ட்ரிக்கை பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் இது வந்து ஒரு வேறு லெவல் ட்ரிக்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் வந்து எனக்கு தமிழ் மூவிஸ் பார்க்கணும் போல இருக்கு, அதனால் நான் வந்து தமிழ் மூவிஸ்னு வந்து சர்ச் பண்ணுறேன். ஸோ இப்படி சர்ச் பண்ணும்போது எனக்கு வந்து நிறைய பழைய படம் தான் பார்க்கணும்னு தோணுது. அப்படின்னும் போது நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, ப்ளஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே பழைய படம் மட்டும்தான் வரும், ஒரு புது படம் கூட வராது. ஸோ அதேமாரி நான் உங்களுக்கு பாருங்கள், ஃபுல்லாகவே பழைய படம் தான் வருது. அதேமாதிரி இன்னொரு எக்ஸாம்பிளும் வந்து காமிக்கிறேன். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு தமிழ் சாங்ஸ் அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து தமிழ் சாங்ஸ் கேட்கணும் போல இருக்குது, அதனால் தமிழ் சாங்ஸ் டைப் பண்ணிட்டு ப்ளஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஏன்னா எனக்கு வந்து ஃபுல்லாகவே பழைய பாட்டு தான் கேட்கணும் போல இருக்குது, அதனால் ப்ளஸ் ஓல்டுன்னு போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பழைய பாட்டு தான் வருது, ஒரு புது பாட்டு கூட வரல. அதேமாதிரியே நீங்கள் வந்து ப்ளஸ் நியூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா இப்போ வந்து புது பாட்டில் மட்டும்தான் இருக்கும், ஒரு பழைய பாட்டு கூட இருக்காது. ஸோ இதுலேருந்து நீங்கள் வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இது வந்து உண்மையாலே ஒரு வேறு லெவல் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து என்ன கேட்கணும்னு நினைக்கிறோமோ அதை டைப் பண்ணால் கரெக்டாக அது மட்டும்தான் வருது. புதுசு வேணும்னா புதுசை டைப் பண்ணிக்கலாம், பழசு வேணும்னா பழசை வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உண்மையாலே வேறு லெவல் ட்ரிக். ஸோ இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற செகண்ட் ட்ரிக் வந்து உண்மையாலே ஒரு சூப்பரான ட்ரிக்கு. இதனால் நம்ம வந்து இந்தியாவில் என்ன ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதை மட்டும் பார்க்க தேவையில்ல, எந்த நாட்டில் இருந்தாலும் அதை வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போயிட்டு ஜென்ரல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் கிளிக் பண்ணிங்கன்னா லொக்கேஷன் இருக்கும், லொக்கேஷனை வந்து இந்தியாவிலேருந்து தூக்கிட்டு உங்களுக்கு எந்த நாட்டில் ட்ரெண்டிங் பார்க்கணுமோ அதை வந்து நீங்கள் அமுத்திக்கோங்க. நான் வந்து யூஎஸ் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து யூஎஸை செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ போய் நம்ம ட்ரெண்டிங்கில் போய் பார்த்தோம்னா யூஎஸில் அந்த நாட்டில் எதெல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதை தான் வரும். இப்போ நீங்கள் பார்க்குறது அதுதான். ஸோ இந்த எல்லா வீடியோஸுமே வந்து இப்போ கரண்ட்டாக யூஎஸில் ட்ரெண்டிங்காக இருக்கிற வீடியோஸ். ஸோ இதுவும் வந்து ஒரு சூப்பரான ட்ரிக். நம்ம இப்போ பார்க்க போகிற மூணாவது ட்ரிக் நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருப்பாங்க வேலையில், அதனால அவங்க நிறைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சேனல்லேருந்து வர நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க வந்து மிஸ் பண்ணிடுவாங்க பிஸியாக இருக்கிறதுனால. ஸோ இப்போ நம்ம பண்ண போகிற ட்ரிக்னால நம்ம எந்த நோட்டிஃபிகேஷனும் மிஸ் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணிட்டோம். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஷெட்யூல் டைஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த டைம் வேணுமோ அந்த டைம் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த எல்லா நோட்டிஃபிகேஷனும் அந்த பர்டிகுலர் டைமில் உங்களுக்கு வந்து டெலிவரி ஆகும். ஸோ இதனால் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைம் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க நாலாவது விஷயம், யூடியூப்லேயே ரொம்ப ஒரு ஃபேமஸான ஃபீச்சர், அதாவது ரொம்பவே ஒரு சூப்பரான ஃபீச்சர்னு வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ பாஸில் தான் வச்சுட்டுருக்கேன், ஆனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோனை நவுத்த அந்த இடத்துல என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நான் வந்து சுற்றி பார்த்துட்ருக்கேன். இது பேர் தான் 360 வாங்க. இப்போ நான் வந்து வீடியோவை ஆன் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து வீடியோவை ஸ்க்ரோல் பண்ண சைடில் என்ன இருக்குது, மேலே என்ன இருக்குது, அதாவது அந்த இடத்த 360 டிகிரியில் நம்மளால் பார்க்க முடியும். மேலே என்ன இருக்குன்னு பார்க்கலாம், சைடில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து யூடியூப்ல 360 டிகிரி வீடியோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த 360 டிகிரி வீடியோவை எப்படி வந்து சர்ச் பண்ணி எப்படி இதை வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த விஷயத்தை பற்றி பார்க்கணுமோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து ட்ரெயின்னு வந்து டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ட்ரெயினை டைப் பண்ணிட்டேன். அங்கே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் போயிட்டு 360 வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நேராக 360 டிகிரி வீடியோ வந்து வரும். இப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்து ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபோனை நவுத்த 360 டிகிரி வியூஸில் எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து அதை வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபுல் ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் வீடியோ எங்கெல்லாம் ஸ்க்ரோல் பண்ணுறீங்களோ அவங்களாம் வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், உண்மையிலே அமேசிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், ட்ரெயின் நம்ம மேலே வந்து போகுது. இது வந்து பார்த்தாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து 360 டிகிரி வீடியோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற விஷயம் நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இப்போ வந்து வீடியோஸை மட்டும் பார்க்கலாம். இது எப்படின்னா, இந்த ரீசென்ட்லி அப்லோடன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா 4 வருஷம் முன்னாடி வந்ததெல்லாம் வராது. இப்போ ரீசெண்டாக என்ன அப்லோட் பண்ணிடுவாங்களோ அதை மட்டும் நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த 5 ட்ரிக்கும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா சாஸ் என்டர்டைன்மெண்ட்டை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களை வந்து சேரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.